இப்போ கொரோனா லீவ் இருக்கிறதுனால எல்லோருமே வீட்டில் வந்து டயத்தை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லோருடைய கருத்தும் கூட. அந்த நேரத்தை எப்படி பயனுள்ள வகையில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற போது இது மாதிரியான சில சிறப்பு போட்டிகளை அறிவித்தோம்னா மாணவர்களுக்கு அது பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இதில் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் மீண்டும் நமது நன்றிகள். இதில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு நம்ம அறிவிப்பு கொடுத்திருந்தோம். அந்த வகையில் 12ஆம் வகுப்பு மாணவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாணவி சென்னை 43 பல்லாவரம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மறைமலை அடிகள் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயிலக்கூடிய வி ஹேமிதா அப்படிங்கிற மாணவி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இவருடைய பேச்சு மிகச்சிறப்பாக இருக்குது. இவர் நல்ல கருத்துள்ள பேச்சாக பேசியிருக்கிறார். அப்படிங்கிறதுனால நடுவர்கள் இவரை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய மாணவிகள் அனுப்பியிருக்கிறாங்க, மாணவர்கள் அனுப்பியிருக்காங்க. அப்ப அவங்களாம் சரியா பேசலையா அப்படின்னு யாரும் கேட்க வேண்டாம், அவங்களும் நல்லா பேசியிருக்கிறாங்க. இருந்தாலும் இருக்கு அனுப்பிய மாணவர்களில் இவர் இன்னும் கொஞ்சம் அதிக அளவுல நல்லா பேசுறதுனால இந்த மாணவி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மற்ற மாணவர்களும் அடுத்து வரும் போட்டிகளில் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. அதனால இப்ப இந்த மாணவி என்ன பேசுறாரு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த மாணவியினுடைய பேச்சுடைய முடிவுல இவருக்கான பரிசு என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். மனிதம் வளர்ப்போம், மனிதம் வளர்ப்போம். என் எதுகையும் உங்கள் மூளையும் ஓரம்மை ஒதுக்கி வைத்து விட்டு எதார்த்தம் என்கின்ற பதார்த்தம் கொண்டு மனிதம் என்கின்ற புனிதம் வளர்ப்போம். உறவுகளில் முதலில் மனிதம் வளர்ப்போம், பின் உள்ளத்தில் வளர்ப்போம். சாதிக்கும் மதத்திற்கும் இறுதி அஞ்சலி செலுத்தி விட்டு வாருங்கள். மனிதம் பற்றி சிறிது நேரம் பேசுவோம். என் பேர் பா ஹேமிதா. நான் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் இரவு பாடசாலையில் 11ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். மனிதம் வளர்ப்போம் என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். எதிலும் ஒரு ஒழுங்குமுறை இருக்க வேண்டும். அதிலும் கீழ்ப்படிதல் என்னும் குணம் மிகவும் அவசியம். குறிப்பாக இராணுவம், காவல்துறை போன்ற துறைகளுக்கு மற்றும் சீருடை அணியும் பல துறைகளுக்கும் கீழ்ப்படிதல் என்னும் குணம் கூடுதலாகவே தேவை. மக்களின் முறையான வாழ்க்கைக்கு தேவையான கோட்பாடுகளை அனைத்து மதங்களும் வழங்கியுள்ளன. அவற்றுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நம் உலகமானது ஆனந்த பூஞ்சொலையாகிவிடுமாம். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவங்களாகப்பட்டது. அதுபோல ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியதனாலேயே அநேகர் நீதிமான்களாகப்பட்டது என்கிறது பைபிள். உலகில் பிறந்த மனிதர் யாவரும் சமம். ஒற்றுமையுடன் வாழ்ந்து மனிதம் வளர்ப்போம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவும் உண்மையில்லை. உடன்பிறப்புகளாக நினைத்து கூடி வாழ்வோம். மனிதனை பண்படுத்த படைக்கப்பட்ட மதங்கள் இன்று மனிதனை புண்படுத்த பயன்படுத்தி வருகின்றனர். எந்த மதமும் வன்முறைக்கு போதிக்கவில்லை என்பதை எல்லோரும் மூளையில் ஏற்றுவோம். ஆயுதம் என்பது அறிவுக்கு அழகென்று அன்பால் அகிலம் சிறக்க செய்வது நன்று. மாட்டுக்காக மனிதனை கொள்வது மடமை. மனித மூளையை சிந்திக்க பயன்படுத்துவது நம் கடமை. சாதியின் பெயரால் சண்டைகள் எதற்கு? சாதி என்பது சதி என்பதை அறிந்திடுங்கள். சாதிக்கான கதையில் உண்மை இல்லை. சாதியை நம்புவது மூட நம்பிக்கையே ஆகும். குருதியின் நிறம் அனைவருக்கும் சிவப்பு. குத்திவிட்டு சிவப்பது சிறப்பு. உயிரினங்களில் உயர்ந்த இனம் மனித இனம். ஒரு கணம் சிந்தித்து செயலாற்றுங்கள். கோடி பணம் கொட்டி கொடுத்து வேண்டினாலும் கொன்ற உயிர் என்பது திரும்பி வராது. மனித நேயம் மனிதருக்கு அழகு தரும். மனிதம் காப்போம், மனிதம் விதைப்போம். வீட்டிற்கு ஒரு மரம் வளர்த்து மண்ணிலை போட்டு வைப்போம். இனி வீட்டிற்கு ஒரு மனிதமாவது வளர்ப்போம். 1000 வருடங்கள் விதை தேடினோம், இன்று ஊன்றி வைப்போம். இன்னொரு 1000த்திலாவது வளரட்டும். ஊழலின்றி விதை வாங்குங்கள். செவ்வாயிலாவது நட்டு வைப்போம். அங்காவது அதை மனிதம் அதாவது மனிதம் வளர்க்கும் முன் சாதி இல்லா மண்ணை கண்டறியுங்கள். இல்லையெனில் அதுவும் பட்டு போகிவிடும். தப்பி தவறி வளர்ந்த அந்த மரம் மனித நேயமாக சந்தன மரங்களை வெட்டியது போல் மனித நேயம் வெட்ட விடாதீர்கள்.
ஏனெனில் இங்கு அதிகம் தீமைகள் உள்ளன. இந்த நூற்றாண்டுக்குள்ளேயே அதை வாங்கி விடுங்கள், இல்லையெனில் அதுவும் விற்கப்படுவிடும். எதற்காக? கருப்பு பணங்களுக்காக. அரசியல் வியாதிகளுக்கு மட்டும் விற்று விடாதீர்கள், அந்த பணமும் பிணமாகத்தான் மாறி வரும். எனவே மனிதம் வளர்ப்போம், மனிதர்களாய் மாறுவோம். உயிர் வளர்த்து, ஊன் வளர்த்து, மனம் வளர்த்து, மானம் வளர்த்து, பொருள் வளர்த்து, புகழ் வளர்த்து, உன்னை காக்கும் மனித நேயத்தை வளர்க்க மறந்ததேனோ மானிடா? ஆவண கொலைகளுக்கு முடிவு கட்டுவோம், அன்பால் அகிலம் சிறக்க வழி காண்போம். சாதியில் என்பது பாதியில் வந்தது என்பதை உணர்வோம். சாதிக்க நினைத்து சாதியை மறப்போம். வெட்டுக்குத்து, வன்முறை இவை அனைத்துக்கும் முடிவு கட்டுவோம். விவேகமாக சிந்தித்து செயல்படுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நற்றினை அறக்கட்டளை நடத்திய தமிழ் புத்தாண்டு சிறப்பு பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற இந்த மாணவருக்கு நற்றினை நேயர்களின் சார்பாக இந்த பரிசு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.